பிடிபி மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புத்துவில் தொடங்கி புலிகண்டி வரையிலான சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற்று வருகின்றார்கள். இன்று காலை பிடிபி மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினால் அம்பாறை புத்துவில் பிரதேசத்தில் ஆரம்பித்த அகிம்சை வழியிலான சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கின்ற பொத்துவில் காவல்துறையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் கட்டப்பட்டிருந்த பதாதைகளை கைப்பற்றியதோடு பதாதைகளையும் போராட்டக்காரர்களையும் ஏற்றிச் சென்றதாக கூறி பொத்துவில் காவல்துறையினர் வாகனம் ஒன்றை கைப்பற்றி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்திருக்கின்றனர். இதேவேளை அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசன் உட்பட 9 பேருக்கு இன்று காலை பொத்துவில் காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவை வழங்கியிருக்கின்றனர். இதே நேரம் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு முன்னெடுக்கப்படும் அநீதிகளுக்கு சர்வதேச ரீதியில் நீதி வேண்டி வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் மட்டக்களப்பில் இன்று ஆரம்பமாகியிருக்கின்றது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அன்னை பூபதி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலய முன்னலில் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர்களில் ஒருவரான எஸ் சிவயோகநாதன் ஆரம்பித்து வைத்தார். இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தி சரவணபவன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப அரியநேத்திரன், ஞா ஸ்ரீநேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் த சுரேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இதன்போது ஆலயம் ஒன்றில் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பமாகியதோடு சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டத்திற்கு பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆதரவினையும் வழங்கி வருகின்றனர். மதத் தலைவர்களின் ஆசையுடன் ஆரம்பமான இந்த போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளுக்கு உள்ளக ரீதியாக எந்தவித நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்றும், சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை நிறுத்தப்பட்டு தமக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்றும் இங்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இன்று தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி வருவதாகவும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டம் நிறைவு பெற்றதன் பின்னர் இலங்கையில் மேலும் நெருக்கடி நிலைகள் அதிகரிக்கும் நிலை உள்ளதாகவும், இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை குறித்து காத்திரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.